இன்னைக்கு வந்து கிரிக்கெட் கேன்சல் ஈச்சம் குருத்து போலாம். அதெல்லாம் பாத்துக்கறனா அந்த ஈச்சு மரங்கள இல்ல சரி சரி போடுறாரு சுத்திနေறாங்க நம்மள எனக்கு போத் தெரியல இன்னைக்கு அவரோட அவன் ரொம்ப லாங்கா வைக்கலடா அந்த கிட்ட நான் போய் போய் போடலாம் வாடா கிட்டதான் கிட்டதான்ன்றாரு அவரு யார் குண்டு போட போறதுன்னு தெரியல ஈச்சு மரத்த சைனி நீ நம்ம செஞ்சு அருமையா உன் சூட்ட குறைச்சு காட்றோம் ஓகேவா மைக்கேல் இந்த ஒரு மரம் தந்து பார் மைக்கேல் அப்ப இதையே போட்டுறலாம் இன்னும் இந்த மத்த போட்டலாம் வாடா பேசாம இது மரமா இல்ல புதுரானாச்சே யாரும் போறது வாத்தல ஒரே ஒரு அரை மணி நேரத்துல வெட்டி வெட்டி கடாச்சுலாம் பாத்தியமா உசார வெட்டு யார் கட்டி கொடு கையில படாம அழுத்த வெட்டுங்க இந்த மட்டையை புடி மைக்கேல் சீக்கிரம் வெட்டிடலாம் பையனுக்கு வேற சூடு ஆயிட்டு பண்றான் ஈசமுள்ள போறது வந்து லேசான காரியமே கிடையாது நீ பாரு முள்ளு குதிரை அப்படி ரத்தம் வருது பாருங்க முள்ள முள்ளாலே எடுக்கிறோம் அருமையா போட்டு சும்மா இன்னைக்கு சுவையா ருசிக்கிறோம் ஈச்சம் குருத்த மஜா அழகா இருக்கு போது நல்லா கோடாளி கொடு கோடாளி அம்மா வீட்டுல பாத்து தூக்கான மாலையாச்சு நல்லா அடி சார் அந்த பக்கம் அடியா இமயம் சரிஞ்சு விட்டது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க பாய் ரெடி பண்ணலாம் கூட ரெடி பண்ணலாம் முளை ரெடி பண்ணலாம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க இப்ப இதெல்லாம் வந்து காய வச்சுட்டு போயிடுவோம் அடுத்த வீடியால உரம் கூட எல்லாம் வருது தண்ணி அங்குதான் மூணு குருத்துல ஒண்ணு பிரிச்சுட்டோம் குருத்து எடுக்க போறேன் இப்போ ஈச்சம் குருத்து ரெடி உள்ளரா நீ இந்த முள்ளு எதுக்கு நமக்குலனா இந்த முள்ளு எடுத்து இதுல குத்துனோம்னாக்கா குருத்து வந்து கசு போறாது அதுக்காக தான் முள்ளு குத்துவாங்க ஓகேவா சாப்பிடுறதுக்கு நல்லா நல்லா டேஸ்டாவும் இருக்கும் முள்ளு எடுத்து குத்துனோம்னாக்கா கசு போற ஆரோக்கியமானது ஈச்சம் குருத்து எப்படி சொல்றதா வாயால சொல்லுவா பயன்படுது இதுல பாத்தீங்கன்னா 18
உடம்பு இருக்கிற சூடு தண்ணீருக்காக பயன்படுத்துறாங்க. இதுல வர பதினி ஈச மரத்துல பதினி, ஈச மரம் சரி தென்னை மரம் பனை மரத்துல இருந்து பதினி எடுக்கிறோம்ல, அந்த பதினி கல்லுன்றது பாத்தீங்கன்னா ஒரு 15 எடுத்து ஒரு 2-3 நாள் பார்த்து புளிப்பு வைக்கிறதுதான் கல்லு. மரத்துல இருந்து நேரடி எடுத்து அப்படியே குடிக்கிறது பதினி. குழந்தைங்க முதல் கொண்டு எல்லாருமே குடிக்கலாம். ஈசமுத்து ரெடி. தம்பி யாரா வந்தோம், முதல்ல தம்பிக்கு பிரிச்சு கொடுப்போம். தம்பி சாப்பிட்டு பாத்து எப்படின்னு சொல்லு. கசப்பா இருக்கு பாத்து, திட்டிப்பா இருக்கு. கசப்பு தெரியாம இருக்கத்தான் ஆரம்பத்துல நம்ம முள்ளு குத்தணும். அது மட்டும் இல்ல, சிட்டிலாம் எங்கேயும் கிடைக்காது, கிராமத்துல கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் இது. இதை சாப்பிட்டாக வந்து மாத்திரை மருந்து இல்லாம உடல் சூட்டை வந்து வெகு விரைவாக குறைச்சிடலாம். முனிவர் சொல்லிட்டாரு, எல்லாரும் கேட்டுங்க. சட்டில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் ஓடிச்சடிச்சா இல்ல, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.